ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு. ஈரோடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சீப்பாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்ஸ்டைல் துணி வாங்கலான்னு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக நீட்னஸாக க்ளீனாக இருந்துச்சு. சரி, வந்தமே நம்ம பார்த்த ரயில்வே ஸ்டேஷனில் இதுதான் ரொம்ப ரெட் ஃபோர்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனு ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனு நம்ம பார்த்த ஸ்டேஷன்லாம் வந்து சுமாரான ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப மோசமான இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ரெட் ஃபோர்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக நைஸாக க்ளீனாக வச்சுருக்குறாங்கோ. சரி, அதனால தான் இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்னஸாக எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போ ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம பார்த்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். பிரிட்டிஷ்காரன் போட்ட ரயில்வே ஸ்டேஷனோட அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அதனால் ஒரு வீடியோ போடும் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க. உங்கள் நகை, உங்கள் பையி எல்லாம் வெயிட் போயிடுவான். அதனால வந்து யார் முன்பின் தெரியாதவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. சொல்றது புரியுதுங்களா தம்பி? அதே மாதிரி படிக்கட்டில் உட்காந்து பயணம் செய்யக்கூடாது. வெறுவே இன்பான மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போலாம் கொரோனா ரொம்ப அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அதனால வந்து எல்லாம் கொரோனா போட்டுக்கிட்டு இந்த இதை வந்து இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு நீங்கள் போகணும் வரணுங்க. ரைட், வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். ஓகே ஓகே.